நடிகை பாவனாவை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மலையாள நடிகர் திலீப் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 17 தேதி கொச்சியில் நடிகை பாவனா காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார். இதற்கும் மலையாள நடிகர் திலீப்புக்கும் தொடர்பு இருப்பதாக தொடக்க முதலே கூறப்பட்டு வந்ததை அவர் தொடர்ந்து மறுத்து வந்தார். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பாவனாவை கடத்திய போது எடுக்கப்பட்ட படங்கள் வீடியோ அடங்கிய மெமரி கார்டு திலீப்பின் மனைவி காவ்யா மாதவனின் ஆடை நிறுவனத்தில் உள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி அந்த ஆடை நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டு ஆதாரங்களை கைப்பற்றிய போலீசார் இந்த பின்னணியில் இருந்த நடிகர் திலீப்பிடம் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர். பல மணி நேரம் நீடித்த இந்த விசாரணையின் முடிவில் திலீப் கைது செய்யப்பட்டார். திலீப்புக்கும் நடிகை காவ்யா மாதவனுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து அவரது முதல் மனைவி மஞ்சு வாரியாரிடம் பாவனா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தனது திருமண வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்திய நடிகை பாவனாவின் திருமணத்திற்கு தடங்கல் ஏற்படுத்த திட்டம் போட்ட நடிகர் திலீப் பிரபல ரவுடி பல்சர் சுனிலுக்கு பணம் கொடுத்து கடத்தல் சம்பவத்தை அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பாலியல் துன்புறுத்தலின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை பாவனாவை திருமணம் செய்து கொள்ளும் நவீனுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட திலீப்பை கொச்சி அங்கமாலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி நடிகர் திலீப் பலத்த பாதுகாப்போடு அழைத்து செல்லப்பட்டு ஆலுவா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கொச்சியில் உள்ள நடிகர் மம்முட்டியின் வீட்டில் மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா அவசர கூட்டம் நடைபெற்றது. மோகன்லால், மம்முட்டி, பிருத்திவ்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பாவனா வழக்கில் துரிதமான விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொண்ட கேரள போலீசாருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சங்கத்தின் பொருளாளரான நடிகர் திலீப் அம்மா சங்கத்தில் இருந்து நீக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே வழக்கு தொடர்பாக திலீப்பின் இரண்டாவது மனைவி காவ்யா மாதவனிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.